Hello friends, welcome to Ronnie Tailors. Peacock design பண்ண போறோம். அதுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை subscribe பண்ணலாம். subscribe பண்ணிருங்க. மெட்டீரியல் என்னன்னு பார்க்கலாம். White chain stone, gold glitilagam sip stone, pearl chain, silk thread வந்து மூணு வகையானது எடுத்துர்க்கேன். Sky blue ஒன்னு, peacock blue ஒன்னு, parrot green ஒன்னு. இப்போ நம்ம outline போட்டுக்கலாம். First fabric glue போட்டுட்டு அதுக்கு அப்புறம் pearl chain போட்டுக்கலாம். Second line வந்து chain stone போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதெல்லாம் pearl chain போட்டுக்கலாம். வளை வந்து கரெக்டாக இருக்கணும், அதனால் கரெக்டாக பார்த்து போடுங்க. வளை வந்து கரெக்டாக இருந்தால் தான் நீட்டாக அழகாக இருக்கும். அப்புறம் இதில் வந்து நம்ம கட் பண்ணி ஜாயின் பண்ணலாம். நீடில் வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக நீட்டாக அழகாக வரும். இப்போ இங்கே பால் செயின் போட்டுட்டு செயின் ஸ்டோன் போட்டுக்கலாம். இதில் வந்து நான் சில்க் த்ரெட்டில் 3+3 6 ஸ்டான்ஸ் எடுத்திருக்கேன். இது போட்டுக்கலாம். நீடில் வந்து இதிலேருந்து எடுத்திருக்கேன். த்ரெட் இந்த மாதிரி எடுத்துட்டு ஒரு நாட் போட்டு ஷார்ப் பகுதி இருக்கு இல்லையா, மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு அது பக்கத்துலேயே நம்ம திரும்ப நீடில் எடுக்கலாம். த்ரெட்டு வந்து சிக்காகும் அப்படிங்கிறதுனால பிடிச்சிட்டே போடுங்க. மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதே லைனில் போடணும். இப்போ இதில் க்ரீன் போட்டுட்டு நம்ம இதுலேயும் க்ரீன் போட்டுக்கலாம். இதில் வந்து பீகாக் க்ரீன் போடணும் அப்படிங்கிறதுனால இதை வெட்டிட்டு அதுக்கப்புறம் இதில் க்ரீன் கலர் போட்டுக்கலாம். ஒன்றில் பேரட் க்ரீன், இன்னொன்றில் வந்து பீகாக் க்ரீன் போடுறேன். இது எப்படி போட்டோமோ அதே தான் இதுவும். இதெல்லாம் போட்டுட்டு இங்கே வளைவு போட்டிருக்கோம் இல்லையா, அதில் போட்டுக்கலாம். இதுலேயே நம்ம லாங் ஃப்ரெஞ்ச் நாட் தான் போட போகிறோம். இங்கேருந்தே நீடில் எடுத்திருக்கேன். இந்த வளைவில் நம்ம வந்து போடணும். நம்ம வளைவை மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த வளைவிலேயே கரெக்டாக மார்க் பண்ணியிருக்க இடத்துல த்ரெட்டை போடணும். இதெல்லாம் போட்டுட்டோம். போட்டுட்டு இங்கே ஒயிட் செயின் போட்டிருக்கோம் இல்லையா, இதை சுற்றிலையுமே ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம். ஒன்று, இது வந்து ரெண்டு சுற்று சுற்றணும். த்ரெட்டு வந்து 3+3 6 ஸ்டான்ஸ் தான். செயின் வந்திருக்கு இல்லையா, அதை சுற்றிலுமே நம்ம போடணும், லைனாக போடணும். இந்த நாட் மேலே விரலை வச்சுட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு சிக்காகாமல் வரும். இப்போ ஒரு லைன் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம செயின் ஸ்டோன் போட்டுக்கலாம். செயின் ஸ்டோன் போட்டுட்டு திரும்பவும் நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம். ரெண்டு சுற்றி சுற்றி நீடில் உள்ள போட்டுறணும். ஒன்று, ரெண்டு, இது ஃபுல்லுமே ஃப்ரெஞ்ச் நாட் போட்டோம். போட்டுட்டு இந்த வால் பகுதியில் வந்து நான் பைப்பிங் த்ரெட் எடுத்திருக்கேன். பைப்பிங் த்ரெட் வச்சு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். பைப்பிங் த்ரெட் போட்டுட்டு சில்க் த்ரெட் வச்சு ஃபில்லப் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நான் கட் பண்ணுறேன். சில்க் த்ரெட்டில் 3+3 6 ஸ்டான்ஸ் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி த்ரெட் போட்டிருக்கோம் இல்லையா, இதுக்கு மேலே லோடு ஸ்டிச் போட போகிறோம்.
கிராஸ் ஸ்டிச் போடணும். பீட்ஸை ஒட்டிலும் நீடில் எடுக்கணும். இந்த பீட்ஸை விட்டு நீடில் எடுத்துட்டு இந்த பீட்ஸை ஒட்டிலும் நம்ம நீடில் திரும்ப உள்ள போட்டுக்கலாம். பைப்பிங் த்ரெட் தெரியாத அளவுக்கு நம்ம வந்து சில்க் த்ரெட் போடணும். த்ரெட் ஒர்க் முடிச்சுட்டு திரும்பவும் இதில் வந்து பைப்பிங் த்ரெட் வச்சு நம்ம போட்டுக்கலாம். இதில் எப்படி போட்டோமோ அதே தான் இதுவும். இப்போ இதில் த்ரெட் ஒர்க்லாம் போட்டுட்டு இதில் பாதி வந்து பீட்ஸ் போடுறேன். இப்போ இதில் வந்து ஸ்கை ப்ளூவில் ஃப்ரெஞ்ச் நாட் போடுறேன். இதுவும் 3+3 6 ஸ்ட்ரெண்ட்ஸ் தான் எடுத்திருக்கேன். 1, 2. இப்போ இதில் டபுள் கலர் த்ரெட்டை வச்சு நான் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்கேன். போட்டுட்டு இதை ஃபில்லப் பண்ணிக்கலாம். நீடில் நான் இதிலிருந்து எடுத்திருக்கேன். நீடில் எடுக்கிறது பீட்ஸை ஒட்டிலுமே எடுக்கணும். த்ரெட் வந்து ரொம்ப லூஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் ரொம்ப டைட் பண்ண வேண்டாம். இதில் லோட் ஸ்டிச் போட்டுட்டு இதுலேயும் போட்டுக்கலாம். இப்போ வாய்ப்பகுதியில் நம்ம வந்து த்ரெட் ஒர்க் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம கால் பகுதியில் போட்டுக்கலாம். மார்க் பண்ணியிருக்க லைனில் கரெக்டாக போடணும். கால் பகுதியில் நம்ம மார்க் பண்ணியிருக்க இல்லையா, இதிலிருந்து த்ரெட் எடுக்கணும். இதில் த்ரெட் ஒர்க்லாம் போட்டுட்டோம். போட்டுட்டு பால் செயின் கட் பண்ணி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். பால் செயின் வந்து ஒவ்வொன்றுக்கும் எந்தளவுக்கு தேவைன்னு வச்சு பார்த்துட்டு அப்புறம் கட் பண்ணலாம். வாய்ப்பகுதியில் வந்து 1, 3 இன்னொன்று வந்து 4 பீட்ஸும் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இதிலலாம் பால் செயின் போட்டுக்கலாம். த்ரெட் ஒர்க் போட்டிருக்கோம் இல்லையா, அதை சுற்றில நம்ம வந்து பால் செயின் போடுறோம். கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறமா இதில் சுற்றிலும் ஸ்டிச் போட்டுக்கலாம். பீட்ஸ் பீகாக் ஃபுல் ஒர்க் முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு நம்ம நெக்கை சுற்றிலும் அவுட்லைன் வந்து பால் செயின் போட்டுக்கலாம். இதில் வந்து கட் பண்ணிடலாம். பால் செயின் போட்டுட்டு அப்புறம் ஒயிட் செயின் ஸ்டோன் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பால் செயின் போட்டுட்டு அப்புறம் செயின் ஸ்டோன் போட்டிருக்கேன். அப்புறம் திரும்பவும் நம்ம பால் செயின் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பால் செயின்லாம் போட்டோம். போட்டுட்டு ஒரு திலகம் ஷேப் ஸ்டோன் எடுத்திருக்கேன். இதை வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டோனை சுற்றிலும் இப்படி மார்க் பண்ணிக்கணும். அப்புறம் இதிலிருந்து ஒரு 4 பீட்ஸ் தள்ளி திரும்ப இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு ஸ்டோன் போட்டுக்கலாம், திலகம் ஷேப் ஸ்டோன். ஷார்ப் பகுதி வந்து கீழ்பக்கம் இருக்குது, இந்த மாதிரி போடணும். இப்போ ஸ்டோன்லாம் ட்ரை ஆகிட்டு, ஸ்டோன் ட்ரை ஆனதுக்கப்புறமா இதை சுற்றிலும் நம்ம த்ரெட் ஒர்க் போட்டுக்கலாம். 3+3 6 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். சில்க் த்ரெட்டில் பைப்பிங் த்ரெட்டும் எடுத்திருக்கேன். நீடில் வந்து இந்த ஸ்டோனை ஒட்டிலும் எடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு பைப்பிங் த்ரெட் இந்த மாதிரி வச்சுட்டு இதுக்கு மேலே அங்கே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த லைனில் நம்ம ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். த்ரெட்டை வந்து கட் பண்ணிடலாம். இதை கரெக்டாக மார்க் பண்ணியிருக்க லைன்லேயே போடணும்.
பைப்பிங் த்ரெட் தெரியாமல் போடணும். இப்போ த்ரெட் ஒர்க்லாம் முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு ஃபேப்ரிக் க்ளூ போட்டு பாலிச்சின் போட்டுக்கலாம். இப்போ பீட்ஸ்லாம் போட்டோம். போட்டுட்டு இது ஐ பகுதியில் வந்து நம்ம வந்து ஸ்டோன் போட்டுக்கலாம். திலகம் ஷேப் ஸ்டோனு ஷார்ப் பகுதி வந்து இதை பார்க்க இருக்கணும். இப்போ இதை சுற்றிலும் பால்ச்செயின் போட்டுட்டு நம்ம இதில் வந்து ஒரு 3M பீட்ஸ் ஒன்று, சுகர் பீட்ஸ் ஒன்று போட்டுக்கலாம். நீடில் வந்து இந்த பால்ச்செயினை ஒட்டி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம சுகர் பீட்ஸ் ஒட்டி நம்ம உள்ளே போட்டுக்கலாம். போட்டுட்டு இதுலேயும் ஒரு 3M பீட்ஸ் ஒன்று, ஒரு சுகர் பீட்ஸ் ஒன்று போடுறேன் ஒவ்வொரு லீஃப் கேடலையும். பாருங்கள் ஃபுல் ஒர்க்கு முடிஞ்சிச்சு. ஃபுல் ஒர்க்கு முடிஞ்சோன்னா ரொம்ப நீட்டாக அழகாக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.